நீலகிரி மாவட்டம் உதகை பிஎஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஸ்டாலில் தான் இருக்கும். இதில் அந்த ஐசியூ கேரெல்லாம் இருக்குது, அதே மாதிரி முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இருக்குதுன்ற மாதிரி இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில். ஸோ நீலகிரி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸாக தான் நிறைய ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஹாஸ்பிட்டல். நீலகிரி மாவட்டம் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு ரொம்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்குது பிஎஸ் மருத்துவமனை. அது குறித்து டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம். ஐசியூ டாக்டர், வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். டாக்டர் ஜெய விக்னேஷ், நான் ஐசியூ இன்சார்ஜாக இருக்கேன். ஸோ இங்கே பிஎஸ் ஹாஸ்பிட்டலில் சிப்பாக்கா ஐசியூ வச்சுருக்கோம், சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஐசியூ, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஒரு கோயம்புத்தூரில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்னெல்லாம் இருக்குமோ எல்லா ஸ்பெஷாலிட்டியுமே இருக்குது. ஸோ இப்போ ஒரு பேஷண்ட்டு ஸ்ட்ரோக்னு வராங்கன்னா, இப்போ இருதயத்தில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது இருதய ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஏதாவது பிரெயினில் போகிற நரம்பில் ரத்த ஓட்டங்களில் அடைப்பு ஏற்படுது அப்படின்னா அது வந்து பிரெயின் அட்டாக், அதாவது ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, வித்தின் அ பீரியட் ஆஃப் டைம், அதாவது ஒரு 3 hours, 4 hours வராங்க அப்படின்னா, நம்ம மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சைடு செயலிழந்து இருக்கிறது, கைகால் செயலிழந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே ரீகெயின் ஆகிறதுக்கு ஈஸியாக ரீகெயின் ஆகிடும். ஸோ ரத்தம் ஓட்டம் இல்லாதப்போ மூளையில் அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம அவங்க கோயம்புத்தூர் போகிறாங்க அப்படின்னா அதுக்கே ஒரு 3.5 hours ஆயிரும், அதுலேயே அவங்களுக்கு அவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நம்மளே இங்கே எல்லாமே பண்ணுறோம், சிடி ஸ்கேன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளே இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா வித்தின் பீரியட் ஆஃப் டைம் கொடுக்கும், குறிப்பிட்ட 1 hour, 2 hours அதுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம சிடி படம் பார்த்துட்டு அதை பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த த்ராம்பலைஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த திரும்பியும் அந்த வீக்னஸ் எல்லாமே ரிசால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ தட் நம்ம அந்த டைமை சேவ் பண்ணலாம், அந்த பிரெயினில் இருக்க ரத்த ஓட்டத்தையும் திரும்பி நம்ம இது பண்ணிடலாம். ஏன்னா ஒரு 4 hours மேலே ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்து ரத்த ஓட்டம் போகல அப்படின்னா அது அழுக ஆரம்பிச்சு. ஓகே. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ ஹார்ட் அட்டாக்குமே ஒரு டைம் பீரியட் இருக்குது, வித்தின் 3 hours, 4 hours வந்துட்டாங்கன்னா த்ராம்பலைஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 3.5 hours ஆகும். ஸோ அதை வந்து நம்ம இங்கேயே ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இங்கேயே இந்த மருந்துகள், ஆன்ஜியோ அந்த மாதிரிலாமே பண்ணி, இங்கேயே நம்ம கேத் லேபும் இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம ஆன்ஜியோவும் பண்ணிடலாம், ஆன்ஜியோ பண்ணி ஸ்டென்டிங் இது எல்லாமே பண்ணிடலாம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இருதயத்தில் இருக்க நம்ம அந்த ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கிற அஃபெக்ட் ஆகிறத கம்மி பண்ணலாம், நம்ம மேக்ஸிமமாக கம்மி பண்ணிடலாம். அதாவது டைம் இஸ் கோல்டு, அதுதான் இந்த ரெண்டு இதுலேயுமே, ஹார்ட்லேயும் சரி பிரெயின்லேயும் சரி டைம் இஸ் கோல்டு. ஸோ அந்த டைம் இங்கேயே நம்மள்கிட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இங்கேயே இது பண்ணிடலாம். ஒரு சில மூச்சு பிரச்சனைகள்லாம் வரும், சேச்சுரேஷன் அளவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியாகும், ஒரு 80% அந்த மாதிரிலாம் போகும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வாயில் டியூப் போடணும். அப்படி டியூப் போடலை அப்படின்னா நம்ம ஆக்சிஜன் வந்து பிளட்டில் கலந்து அதுவும் தான் மூளைக்கு போகும். ஆக்சிஜன் தான் பெட்ரோல் ஆஃப் அவர் பாடி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்டுபேஷன் அதெல்லாம் பண்ணுவோம், அதாவது வாயிலட்டியை போட்டு செயற்கையாக சுவாசம் கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணோன்னா சீக்கிரமாக அவங்கள வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் நம்மள்ட்ட இருக்கும்போது அதை அவைல் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் சொன்னதே வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த டைம் பீரியட் நீங்கள் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் போனால் 3 hours பக்கம் ஆகும். அப்படி இருக்கப்போ உடனே அந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க டாக்டர். அது ரொம்ப மகிழ்ச்சிங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் விஸ்வகர்மா, நாங்கள் கேஷுவாலிட்டியில் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கேன். ஓகே. நான் மட்டும் இல்லை, எங்கள் கூட இன்னும் 2 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. கேஷுவாலிட்டி பொறுத்தவரைக்கும் இல்லைன்னா பீடியாட்ரிக் கேஸாக இருக்கட்டும், அடல் கேஸாக இருக்கட்டும், இல்லை ஓல்டேஜ் பேஷன்ஸாக இருக்கட்டும், எமர்ஜென்சின்னு வந்தாங்கன்னா வில் ஸ்டெபிளைஸ் த பேஷன்ட். ஓகே. இப்போ ஃபஸ்ட் டீட்டர் தான் எங்கள் நாங்கள் ஸ்டெபிளைஸ் பண்ணுறோம். பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருந்தாங்க, இன்னும் ஃபர்தர் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது. சார் சொன்ன மாதிரி வில் ஷிஃப்ட் டு ஐசியூ. ஓகே. ஸோ உங்கள் பேசிக் வேலை என்னென்னா, நாங்கள் எமர்ஜென்சி பேஷண்ட் வராங்க அப்படின்னா வில் டேக் அரௌண்ட். ஓகே டாக்டர். நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி நாங்கள் எக்கோ பார்ப்போம். ஓகே டாக்டர். அப்போ சிடி ஸ்கேன் இல்லை 24 hours இருக்குது. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் காப்பீட்டு திட்டமும் இருக்கு இந்த மருத்துவமனையில், அதுக்கான ஆலோசனைகள் வழங்கப்படும். டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு அவேர்னஸ் மாதிரியே இருந்தது, என்னென்னலாம் பிரச்சனைகள்லாம் ஏற்படும், அதை உடனே எப்படி ரெக்டிஃபை பண்ணணும். இந்த ஸ்டால் இங்கே இருக்குது, நீங்களும் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஸ்டாலில் க்ரௌடாகவே இருந்தது, நாங்கள் ஒரு 5 minutes டைம் கேட்டு எடுத்திருந்தோம். நிறைய பேஷண்ட்டும் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு ஆலோசனைகள் வழங்கப்படும், என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான தீர்வுகளும் இங்கே கிடைக்கும். இன்னொரு ஸ்டாலில் போய் நம்ம பார்க்கலாம்.